ஹலோ நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெட்வார்ஸ் தான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். பெட்வார்ஸ்னு என்னென்னா நம்ம வந்து ஒரு ஸ்குவாடாக இருப்போம், நம்மளுக்கு ஒரு ஒரு கலர் இருக்கும், நம்ம ஒரு ஸ்குவாடாக இருப்போம். அப்போ வந்து ஒரு பெட் இருக்கும், அந்த டீங்கு ஒரு பெட் இருக்கும், அந்த பெட்டை போய் நம்ம உடச்சிட்டு அந்த எனிமீஸ்லாம் அடித்து நம்ம கொண்டுட்டா நம்ம அந்த கேம் வந்து வின் ஆகிடும், நம்ம டீம் வின் ஆகிடும். அதுவே நம்ம பெட்டு உடச்சி நம்ம கொண்டுட்டாங்கன்னா நம்ம டீம் வந்து தோற்றுரும். அதுதாங்க பெட்வார்ஸு. அந்த பெட்வார்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளே பண்ண போகிறோம். சரிப்பா வீடியோக்கு போயிடலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்வார்ஸ் உள்ள போயிடலாமா? இப்போ லாபியில் தான் இருக்கும், பெட்வார்ஸ் உள்ள போயிடலாமா? ரெடி, 1 2 3 கோ. இப்பயும் ஒரு லாபி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும், ஆனால் இது கேம் ஸ்டார்ட் ஆகிற இடம். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்பான் ஆகும். அவங்க வந்து டெலிபோர்ட் பண்ணி வேறு இடத்துல கூட்டு போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ் தான் இந்த பெட்வார்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் விளாண்டுக்கேன், பாக்கெட் எடிஷன் தான், கீபோர்டில் விளாட்றேன். அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பிசியில் விளாட்ற மாதிரி இருக்கிறவங்க வேறு, ஆனால் ஈஸியாக இருக்கும் கீபோர்ட் அதுலேயே தோற்று போனேன், ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு டீம் இப்போ கலர் பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ரெட்டு ப்ளூவு க்ரீனு எல்லோன்னு. நம்ம அதில் வந்து எல்லோ டீமு. இப்போ வந்து எல்லா டீம் என்னது எல்லா டீமோட பெட்டை வந்து ஒரு நாள் ஒருத்தன் உடச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மற்றவங்க சாவடிச்சிட்டோன்னா நம்மளாம் சாவடிச்சிட்டோன்னா நம்ம இந்த கேம் விட்டு அவ்வளோதான், லெஃப்ட்டு கேம் இல்லை, இந்த சர்வர் விட்டு அவ்வளோதான், லெஃப்ட் பெட்வார்ஸ் விட்டு. அதுவே வந்து அவனுங்க போய் நம்ம பண்ணிட்டோன்னா அவனுங்க அந்த ஸ்குவாட்லேயே இருக்க மாட்டானுங்க, அவனுங்க இங்கே அவுட்டு அப்படின்னு காட்டிடும். அதுக்குள்ள 7 வந்துச்சா, நான் பேசுறதுக்குள்ளே 7, இது கணக்கு வந்து 7 கோல்டு வரணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 அயன் வரணும். இனிமே வரானான்னு பார்த்துக்கலாம். பயமாக இருக்குது, ஏன்னா அப்பப்போ வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அடி ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்காக அடித்து பார்த்தேன், அதுக்குள்ளே வந்து ஒருத்தன் பெட்டை உடச்சி என்னை கொண்டுட்டான், அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆ, இப்போ இவ்வளோதான் கரெக்டாக காம்போ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் என்சாயின்ட்டு அயன் பிக்காக்ஸு, யாரும் என்சாயின்ட் பண்ண மாட்டாங்க அயன் பிக்காக்ஸுக்கு, ஆனால் நான் பண்ணுவேன். நான் பண்ணல, அந்த லாபி அந்த கேமு சர்வரே கொடுத்துருக்கு. ஆமாம், இது மேலே ஏறி குச்சி போயிடலான்னு பார்க்குறேன். ஏய், க்ரீன் டீம் வந்து இச்சிரான் அங்கே. நம்ம இப்போ வந்து அந்த லாபிக்கு போகலாமா? லாபி இல்லை, காமனு பேஸு, அது ஒரு காமன் பீஸு. இதுதான் நம்மளோட பேஸ் அங்கே பார்த்தீங்களா, அங்கே ரெட் டீமோட பேஸ் இருக்குது. இங்கே ஒரு பெட் இருக்கும், அந்த பாதுகாத்து வச்சுருக்கானுங்க, ரொம்ப முக்கியமாக பாதுகாத்து வச்சுருக்கானுங்க. ஆனால் அதுக்கு எப்படி சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக பாதுகாத்து வச்சுருக்கானுங்க, அப்படி தான் சொல்லணும், அவ்வளோ முக்கியமாக இருக்குது. இது பார்த்தீங்களா, நானே இப்போ ஈஸியாக பண்ணிடுவேன் பாருங்க. அவ்வளோதான், பெட் வந்துச்சு, உடையாது. நம்ம அடிச்சா டே போடா போடா, ஏய் என்னையா தள்ளி விடுற, யார் ரணி? இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர், நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு என்னென்னா 38 அயன் வரணும், 7 கோல்டு வரணும், மிச்ச அயன்லாம் தூக்கி விடணும், எக்ஸ்ட்ரா 2 அயன் கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த கேமில் எவ்வளோ பேருங்க இருக்காங்கன்னு பாருங்களேன், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம டக்கு டக்குன்னு போய் ஒன்றா ஒருத்தவங்க பெட்டை உடைக்கணும். பெட்டை உடச்சிட்டு அது போன வாட்டி அப்படி தான் ட்ரை பண்ணேன், நான் தனியாக ஒரு வாட்டி விளையாடி பார்த்தேன். இது வந்து ஸ்குவாடு, அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தன் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் டபுள் ரெண்டு பேராக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போ இதற்கு நம்ம ஸ்குவாடாக தான். ஏய், ரெட் டீம் அது, அடே ரெட் டீமே ரெட்டு, நான் வரேன், இருடா ஃப்ரெண்டு, இறா நல்லா ப்ரோ பிளேயர் போடா. நீ மேலே ஏறி அங்கேயே போய் மேலே ஏறி போயிட்டே இருக்கும். யாரோ வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா செட்டிங்ஸில் போயிட்டு, ஏய் டேய் 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 என்னோட பேஸ்க்கு வரான், ஐயோ
வரல வரல, செட்டிங்ஸில் போயிட்டு இந்த வீடியோ செட்டிங்ஸில் போயிட்டு எஃப்ஓவின்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இது வரவே இல்லை, தப்பாக பண்ணுறோம். ஆமாங்க, ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். இந்த 30ல இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வரது தெரியும் உங்களுக்கு. ஐயோ, நம்ம பேசுக்கு தான் வராடுங்க. ஐயோ, கண்ணு மாதிரி தரல, என்னதுரா இது? ஐயோ, ஏதோ ஃபுல்லாக லூப்பில் மாட்டின மாதிரி இருக்குது, என்னதுரா இது? டக்குன்னு 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 அடி 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 அடிக்கு விடுது. 1980ல வச்சுருவோம். டேய், பிரெட்டு பிரெட்டு, ஐயோ வாயில் வர மாட்டேன், பிரெட்டு புரோக்கன் பண்ணிட்டாங்க. டேய் பிளேயர்ஸ், நீங்கள் என்னடா பண்ணியிருந்தீங்க? போடா டேய், கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் சர்வைவ் பண்ணண்டா, பெட்டை போய் புரோக்கன் பண்ண வச்சிட்டீங்க. விட்டா நீங்களே அவனுங்களே வாங்க புரோக்கன் பண்ணுங்க அப்படின்னு வருவீங்க போலயே, அவனுங்களுக்கே பாதை போட்டு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுவீங்க போல. ஷபா, என்னத்த பண்ணுறது? ஐயோ, அவன் ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ணலாம்னு பார்த்தேன், ப்ரோ பிளேயர் மாதிரி. இங்கே ஒன்றரை வாட்டி வரலாம். ஓ, அம்மா யார் நீ? ப்ரோ பிளேயர். டேய், மொட்டத்தலை. அம்மா 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 அம்மா, ஐயோ என்னை காப்பாத்தியா? எங்கேயா போகிற? நீயும் அடி வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்கே எங்கேயா போயிருக்க? ஆமாம், இவங்களாம் ப்ரோ பிளேயர், ப்ரோ பிளேயர்ஸான்னு தெரில. இதோ கீழே அடிக்காங்கிறான். ஆ, அப்படிதான் அப்படிதான், போடு போடு பாவந்த பையன். அப்படிதான், இப்படி அப்படி அப்படி அப்படின்னு நம்மளே பிளேயரையே தோக்கடிக்க வைக்கிறோம். அங்கே இருக்கா, புடா 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 புடா. நம்ம அயன் ஸ்வாடு வச்சுருக்கோம், அவங்க உட்டன் ஸ்வாடு வச்சுருக்காங்க. அப்பயும் நம்ம செத்து போயிட்டோம், என்ன பண்ணுறது? நம்ம எவ்வளோ விளாடி இருக்கோம், ஓரத்தையும் போட வேணாம், துண்டா விளாடி இருக்கோம். இருங்க, கொஞ்சம் இந்த கீபோர்டில் ஒரு மூடு இருக்கும், அப்படி போட்டால் இப்படி ஆகிடும், எதுவுமே தெரியாத மாதிரி. இது என்னது, டை ஆ, எவ்வளோ டைமண்ட்ஸ் பாருங்களேன், டைமண்ட்ஸ் போனதுங்க இது. ஆனால் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இது என்னது, ரெட்டிமா? டேய், நீங்கள் இதை என்ன கொன்னீங்க? போங்கடா டேய், ஏங்க இங்கே பாருங்க, அவனுக்கு மட்டும் எவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஆனால் என்ன பண்ணுன்னா, நம்ம நேராக இப்படி ஒரு கீழே தோணு வந்தோன்னா இங்கே பெட்டு கிடைக்கும். டேய், அதில் மேலே முடுங்கடா. ஆமாம், ஒரு மூணு பிளாக் மட்டும் மேலே ஐட்டி வச்சுட்டானுங்க. அப்படியே இப்படி புடக்கு தோணின்னு வந்து பெட் அப்படியே டபுக்குன்னு உடச்சிடலாம், அப்படி வச்சுருக்கானுங்க. ஏய் யார்ரா இது? ஃபயர் கிராக்கர், ஃபயர் கிராக்கர் என்னது அது? ஃபயர் பால்னு நினைக்கிறேன், அதை பறக்க விடுறது. ஏய் கிரீன் டீம், என்ன பண்ணுற? கிரீன் டீம் தான், நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் கிரீன் டீமில் தான் இருப்பானுங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் நான் பார்த்து கூட இருக்கேன், இதற்கும் நிறைய கிரீன் டீம் தான் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கு. நானும் ஒரு 10 வாட்டி ஜெயிச்சிருக்கேன் இந்த பெட்வார்ஸில், 20 வாட்டி விளாட்றதில். அந்த மிச்ச 10 வாட்டி எங்கே போச்சுன்னு கேட்டா, ஆ அதான் கிரீன் டீமுக்கு போயிடுச்சு. இந்த கிரீன் டீமோட பெட், ஆ போடு போடு. ரெட் டீம் கீழே வந்துச்சு, கீழே வந்துச்சு இல்லை, ரெட் டீம் இல்லை, ரெட்டில் ஒருத்தர் கீழே வந்துட்டு, ஆனால் ஸ்மால் ஆகிடுவான் திரும்பி. இதையாவது எல்லோ டீமா? எல்லோ டீம் யாரும் நம்ம தானே? ஆமாம், நம்ம டீம் கூட என்னன்னு தெரியாமல் இருக்கோம் பாருங்கள். எல்லோ டீமு அவ்வளோதான் இருக்கா? ப்ளூ டீமு? ப்ளூ டீம் பார்த்தமா இல்லையா? ஐயோ, பார்த்தமா இல்லையான்னு கூட தெரியலையே. எங்கடா ப்ளூ டீம்? ஓ, இதுதான் ப்ளூ டீமா? நான் பார்த்ததே கவனிக்கல போல, பார்த்துட்டு வேணாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, எறும்பு மாதிரி இருக்கும் கீழே. இது ஸ்பெக்டர்னு ஜாவா எடிஷனில் தான் இருக்குது, எப்படி இந்த பாக்கெட் எடிஷனில் மாற்றினாங்கன்னு தெரில. ஆ,
ப்ளூ டீம் செத்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக, ஏன்னா அதில் பெட்டியும் காணும் ஆளுங்களையும் காணும். இதுதான் இந்த லாபி. சிலதெல்லாம் டெரக்கோட்டாவிலையும் இருக்கும். டெரக்கோட்டான்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன், நான் தப்பாக சொல்லியிருந்தா கூட சொல்லியிருக்கலாம். அது அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் சில பேருக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க. டெரக்கோட்டா அது பேர். எங்கே அது? இங்கே தான் ஏதோ டீமில் பார்த்தேன்னு, ஏதோ இந்த டீமில் தான் பார்த்தேன். ஏய் ஸ்கின் அதுக்குள்ளே மாறிட்டான். என்ன ஸ்கின் வந்து காட்டே என்ன? ஏதோ பொண்ணு ஸ்கின் மாதிரி இருக்கு. போடாதே. ஏய் என்ன நினச்சிப்பேன்? ஓ நம்ம சுற்றி பார்க்கறதுக்குள்ள அந்த கேம், அந்த கேமே முடிஞ்சிடுச்சுங்க. நான் கூட டக்குன்னு போயிடலான்னு நினச்சேன் வேறு கேமுக்கு. நம்ம சும்மா சுற்றி பார்த்துன்னு கூட அவ்வளோ சுற்றி பார்க்க எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி மட்டும் என்னான்னு தெரில, டக்குன்னு அவ்வளோ சுற்றி பார்த்துருக்கேன். போ 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 போ. ஏ ஸ்விம்மிங் பூலில் மீச்சல் அடிக்காமா? என்னங்க இது, மீச்சல் கூட அடிக்க முடியல. ஒரு கேமில் நம்மளுக்கு ஆசைப்பட்டது கூட பண்ண முடியாதாங்க. அப்படியே மல்லாக்க ஒரு பெல்ட் அடி, ஆ அப்படியே பறந்து விடு. ஆ டே இங்கே இருக்குடா அந்த ஸ்மானர், அங்கே ட்ரேடிங்கர் ட்ரேடர்கிட்ட போகிறான். இதுக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுமா? ஒன்றும் இந்த மாதிரி ஒரு மேட்ச் விளையாட்டு முடிச்சிக்கலாம் அந்த கேம் பிளேவை. டக்குன்னு 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 நம்ம இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்க்கலாமா? இல்லை இல்லை டக்குன்னு போயிடும். இவன் என் கண்ணு முன்னாடி கோல்டு போட்டுட்டு போனான். நான் வெளியே போனேன்னா அப்போ கரெக்டாக வந்து அந்த கோல்டு எடுத்துவேன். உன்னதத்தை நல்ல பிள்ளையாக வந்து அந்த கோல்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு கணக்கு கெட்டு போயிடும். அதனால தான் கொஞ்சம் கீபோர்ட் சத்தம் அதிகமாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் டக்கு டக்குன்னு ஐட்டதுனால அந்த கீபோர்ட் சத்தம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மல்லமாகிட்டு பார்க்குறேன். டக்குன்றா, ஐயோ 50 வந்துச்சுங்க. அவ்வளோ வேணாம், உங்ககிட்ட பேசியிருந்தேன் கவனிக்காமல் 50 வந்துச்சு. மிச்சம் இருக்க இந்த வானத்தில் இருக்க, வானத்தில் இருக்கோம்ல அது கீழே தூக்கிப்படலாம். மிச்சம் ஏதாவது வந்துச்சான் எனக்குன்னே இருக்கு. ஆ அப்படி அப்படிதான். இது வந்து டெரக்கோட்டா. இந்த டெரக்கோட்டா ஷேடர்ஸ் போட்டு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஷேடர்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பிக்கேக் செட்டிங்கை போட்டு டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்காக தான். இல்லை அந்த ஃபயர், ஆ நான் வந்துச்சு அந்த ஃபயர் பால்னு ஒன்று சொன்னேன்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா ஃபயர் சார்ஜ். ஆ ஃபயர் சார்ஜ் அது பேர். அதை வச்சு அதை வச்சு தான், ஐயோ இன்னது கீழே வந்துருப்பாங்க. அதை வச்சு அதுவும் கிட்டத்தட்ட ஃப்ளிண்ட் மாதிரி தான். அது அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. 40,000 ஒரே ஒரு ஃப்ரையர் கிராக்கர்ஸ் தாங்க. கிராக்கர்ஸ் தான் என்ன தராது. ஏய் தீபாவளி பட்டாசுலாம் அடிக்கிறீங்க? டேய் இது தீபாவளியா? ஃபாரினில் தீபாவளியா? இவங்க எல்லோரும் ஃபாரின்காரங்க தான். இந்தியா அடிக்கிறேன் அவ்வளோதான் போன்றான். டேய் எல்லோ போன மாட்டி எல்லோவாக தான் இருந்தோம். டேய் இறா நான் வரண்டா உங்கள்கிட்ட. அம்மா 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 எப்பா இந்த பெட்வார் சொல்லு கீழே வந்துருப்பேங்க. டே எல்லோ எங்கடா இருக்கு? போடாடே என்னோட உள்ளே வேஸ்ட் பண்ணது தான் மிச்சமாக ஆகும். போ உங்கள்கிட்ட வரத்துக்கு நான் அப்படியே கீழே போனேன். ஷேர்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஷேர்ஸ்னால் அந்த உள்ளே விட்டுவாங்கள்ல ஒரு கத்திரிக்கோள் மாதிரியே இருக்குமே அதான் ஷேர்ஸு. அது இதுனால் டக்கு டக்குன்னு உள்ளே விட்டுன்னு போகலாம். சாரி கத்தனதுக்கு. மைக்கில் எப்படி கத்திருப்பேன்னு தெரில, எடிட் பண்ணும் போது தான் பார்க்கணும். கொஞ்சம் நிறைய கத்திருந்தேனா மன்னிச்சுக்கோ. ஏங்க பார்க்கறதுக்கு 2-3 இருக்கிற மாதிரி இருந்தது. பார்த்தா எவ்வளோ இருக்கு பாருங்க, வேறு லெவலுங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக அயன் ஃபிட் ஆகணும். பக்க சம்மங்க கரெக்டாக 5 ஆகுது. ஆனால் எனக்குன்னு வந்தது இந்த கோல்டு, அது மட்டும் ஃபிட் ஆகலை. என்ன பண்ணுறது? சரி அந்த சோக கதை சொந்த கதைலாம் சொல்லி நிற்க வேணாம். அது சொந்த கதை இல்லை, சும்மா சொன்னேன். அது அப்படியே போட்டு இப்படி ஏற்று அப்பா.
ஜஸ்ட் மிஸ் யார் அந்த டெரக்கோட்டாவை வச்சது? நல்லவா இருந்தா நீ டெரக்கோட்டாவை வச்சவன் நல்லவன். டேய் எல்லாம் இங்கே வாடா, என்ன தானே இப்போ நீ அடித்த? ஒன்றும் ஒன்றுமா அங்கே இருக்க? அடிச்சுட்டு சார் போக மாட்டீங்க, எங்கடா போனேன்? நீங்களே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், அவ்வளோ குறையல. கன்ஃபார்ம்லி ஹேக்கர் அவன். அதனால நம்ம ஹேக்கரை தோக்கடிச்சோன்னா நம்ம மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிடும், ப்ரோ பிளேயர். அதனால நம்ம அந்த ஹேக்கர் தோக்கடிக்கிறோம். அது ஹேக்கர் தான் நினைக்கிறேன், தெரில. ஜஸ்ட்டு மிஸ்டு, இப்போ வந்து ஜஸ்ட்டு மிஸ்டு கால் மாதிரி. இப்போ எவனாவது வந்து அடிச்சிருந்தானே வச்சுக்கோங்க, நம்ம செத்துருப்போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் எதில் இருக்குண்ணா? ரெடி, 1 2 3. நம்ம டார்கெட் எதில் இருக்குண்ணா? எல்லோ டீம், தட் இஸ் அ எல்லோ டீம், தட் இஸ் அ மை டார்கெட். ஓரம் பேசிட்டு போகிறேன், கடைசியில் அடிச்சு அடி பல காட்டுக்கு அடித்து நான் வருவேன். இல்லை என்ன பல காட்டு காட்டு வருங்க? டபுள் ஆசாசையா வந்த கருத்துல அந்த எல்லோ டீமும் தோத்து போயிருக்கு. நல்லது, இவ்வளோ உள்ள வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வரேன்ற பொழப்புல இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு உள்ள பஞ்சம் இல்லை. இப்போ கீழே ஊந்துருப்பேன்ல, ஏங்க சூப்பராக பண்ணுறப்போ நான் சூப்பர்னு சொன்னாலே அது என்ன தெரியல. எனக்கு டக்குன்னு கீழே வந்துடுறேங்க. எனக்கு நான் வார்த்தையே இல்லை போலது. டே ஏதாவது டீமை தாங்கடா. எந்த டீமில் ஆள் இருக்காதுங்க? க்ரீன் டீமா? எங்கடா அந்த க்ரீன் டீம்? வாடா டே, எங்கடா இருக்க? டே வாடா, எங்கடா இருக்க? அங்கே இருக்கியா? அப்படி புடக் புடக்குன்னு வந்து அப்படின்னு. ஐ டே, அவ்வளோ ஹைட்லேருந்து குச்சா சாக மாட்டேன். உங்களுக்கு சரியான லக்கி இன்னைக்கு இங்கே டொக்குடு. நான் சொன்னேன்ல, இல்லை ஜஸ்ட் மிஸ்லாம் இல்லை, நான் ஆனால் சொன்னேன்ல அந்த ப்ரோ பிளேயர்லாம் இருக்குன்னு. டேய் இப்போ என்னடா பண்ணேன்? இதோ ஒரு மாதிரி நடந்துச்சு, என்ன தெரியாது. இது கீழே என்னடா வேற நல்லா போயின்னு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ லாவி, அந்த லாவிக்கே திரும்பி கூட்டு வந்துட்டானு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் அவ்வளோதான் என்னால் வீடியோ ஃபோட்டேஜ் எடுக்க முடிஞ்சிச்சு. சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபு பண்ணுங்க. மீண்டும் மற்றபடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இவனை பாய் கட்டுற மாதிரி பாய்.